ஹலோ ஆல், குட் மார்னிங். அண்ட் திஸ் இஸ் மீ ஷப்னோ ஷேக். இன்னைக்கு ராஜா ராணி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? செம்ம சீன்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கே இவங்க ரவியும் அப்புறம் சிவகாமி அம்மா, பார்வதி, செந்தில் அவங்கெல்லாம் ஹாலில் இருக்காங்க. மார்னிங் சீன் தான். அர்ச்சனா கொண்டு செந்திலுக்கு டீ கொடுக்குறாங்க. சரவணன் எந்திரிச்சு வர்றாங்க. ரவி வழக்கம் போல் ஃபன்னு தான், ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இடுப்பில் உழுக்கு வந்துருச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக சிவகாமி அம்மா அவங்கக்கிட்ட வரும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது, நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க, வருஷத்தில் எப்போயாவது எக்ஸசைஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும், நான் மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம சக்கரை அழுது பதறி போய் ஓடி வரான். அண்ணன் 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 அண்ணேன்னு சொல்லிட்டு எங்கே எங்கே கேட்டுட்டு ஓடி வரான். பட் வந்து எல்லோரும் என்னடா சக்கரை, என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறானே இல்லை, அவன் பதறி போய் என்ன சொல்லணும்னு தெரியாமல் நிற்கிறான். அண்ணா எங்கே, அண்ணா எங்கே, அண்ணா எங்கேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தியா கேட்குறாங்க, என்னடா அவங்க ஏதாவது சொன்னாங்களா வந்தவங்க? அன்னைக்கு வந்தாங்க இல்லையா, அன்னைக்கு வந்தாங்க இல்லையா சொல்கிற தவிர வேறு எதுவுமே சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா அவனை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான்ல, அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான். எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் கடையை சீல் வச்சுட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகுது. சரவணன் ரொம்ப பதட்டப்பட்டு போய் அங்கே இருக்காரு, ரொம்ப சேடாக இருக்காரு. சிவகாமி என்னது சந்தியாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணனுக்கும் சந்தியா மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு. சிவகாமி சாபம் விடுறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ படித்த தீமுறை அவங்கக்கிட்ட காணிச்ச, என் பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நீ உயிரோடையே என் பையனை கொன்னுட்ட, இந்த ஷாப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்படி இப்படின்னு காண்ட மயத்தை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி பார்வதியோட திட்டல் கொடுக்குறாங்க. ஆதி அவனோட திட்டல், செந்தில் வந்துட்டு பொண்டாட்டியை வைக்கிற இடத்துல வைக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாங்க. எல்லாரும் என்னதான் சொன்னாலும் அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் பேசாமல் நிற்கிறாங்க. அப்போ சிவகாமி சொல்கிறாங்க, நீங்கள் நீ சப்போர்ட் பண்ணி சந்தியாவுக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி தான் சந்தியாவை ரொம்ப திட்டுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் எங்களையெல்லாம் நடுத்தருவில் வர வச்சுட்டு நீங்கள் அமெரிக்கா போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி சொல்கிறாங்க, அந்த கடை தான் நம்மளுக்கு சோறு போட்ட கடை, அந்த கடை தான் நம்மளை வாழ வச்ச கடை, இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது, சந்தியா சிவகாமி தான் ரொம்ப திட்டாங்க. சந்தியாவை சாபம் எல்லாம் விட்டு பையனை இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படி இப்படின்னுலாம் சொல்லி நல்லா திட்டாங்க. சந்தியா சொல்கிறாங்க, இல்லை நான் நேர்மையாக நடக்கிறதுக்காக தான் அத்தை அப்படி பண்ணினேன், வேற எதுவுமே நான் நினச்சி பண்ணலை அத்தை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனி பேசி நின்றுட்டு பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஷாப்புக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் ஷாப்புக்கு போகிறாங்க. ஷாப் சீல் வச்சது பார்க்க இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாரும் அழுகிறாங்க, கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே அந்த ஆஃபீஸர் நிற்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, வாங்க நமக்கு அவங்க போய் பேசலாம் அப்படின்னு. அங்கே போய் எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, பொண்டாட்டி பேச்சு கேட்டால் இப்படி தான் இருக்கும், உங்கள் பையன் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது செந்தில் சொல்கிறாங்க, அவன் பார்த்தான்னு தானே சொல்கிறான், கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன்னு சொல்லலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணன் கொடுக்கலன்னு இவங்கெல்லாம் மணி கொடுத்துருக்கு, லஞ்சம் கொடுத்துருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் சரவணன் கொடுக்கலன்னு அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தியா சொல்கிறாங்க, என்னது சிவகாமி அந்த ஆஃபீஸர்கிட்ட காலையெல்லாம் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது, என் பையனோட கடையை ஓப்பன் பண்ணி கொடுங்க, அதில் தான் எனக்கு சோறு போடுறது, அதில் தான் எங்களுக்கு ஃபுட் கிடைக்கும், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சிவகாமி ரொம்ப காலையெல்லாம் விழுந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட பெக் பண்ணுறாங்க. அப்போ வந்து சந்தியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க லெஞ்சம் கேட்குறாங்க, அவங்க வந்து என்னது தப்பு பண்ணிவிட்டு அவங்க நல்ல ஸ்டெடியாக நெஞ்சு நிமித்தி நிற்கிறாங்க, நம்ம தப்பே பண்ணாமல் எதுக்கு தலை குனியணும் அப்படி இப்படின்னு சந்தியா ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. பட் சிவகாமி அப்பவும் சந்தியாவை திட்டிகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆஃபீஸரும் இப்படியே தான் சொல்கிறாங்க, இப்போ தெரிஞ்சுதா அவங்களுக்கு படித்தது என்னது, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி வரும்னு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதா, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட, நீ உங்கள் மகனும் மருமகளும் இவ்வளோ அபமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து அந்த ஆஃபீஸர் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, என்னது நான் உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், பொண்டாட்டியை வைக்கிற இடத்துல வைக்கணும், எப்பப்போ பொண்டாட்டியோட பேச்சு கேட்கணுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போயாவது அப்படின்னு சொல்லும்போது சரவணன் ரொம்ப திட்டுறாங்க, ஏன் லைஃப் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், என்னது நீயே வேறவங்கள்ட காசில் லஞ்சம் வாங்கி பிழைக்கிறவன் தானே அப்படி இப்படின்னு சரவணன் செம்ம டைலாகாக விடுறாங்க அந்த ஆஃபீஸரு. சரி பார்ப்போம் பார்ப்போம், இது அடுத்த பிரச்சனையில் நீ எப்படி ஓவர்கம் பண்ணி நீ எப்படி ஷாப்பை திறக்குவேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்கிறான், நான் எங்கே வேணால் போவேண்டா, நான் இப்படி வேணால் பார்த்துருக்கேன்டா அப்படி இப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. சந்தியாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது, சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு.
அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஆஃபீஸர் வராரு. வந்து அந்த அந்த ஆஃபீஸரை நல்லா ஷவுட் பண்ணி திட்டி வீடியோவெல்லாம் காமிச்சு 15 days சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது. நீங்கள் தானே சந்தியா அந்த வீடியோ சென்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆதாரத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸர் சந்தியாவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள தெருவில் உள்ளவங்கள்லாம் சந்தியாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. கண்ணு சுற்றி போடு, படித்தவங்கன்னா படித்தவங்க தான், சஸ்பெண்டே பண்ண வச்சுட்டாங்க இல்லை சந்தியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிவகாமி ஆசிரி சரி எல்லாருக்கும் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. சரவணனும் சந்தியாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்டில் பாட்டு விடுது. இதாங்க இன்றைக்கி ராஜா ரணி சீரியல் 2 நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. இன்றைக்கி இப்படிதான் சீரியல் இருக்கணும் போல், ரொம்ப இப்படி எலாஸ்டிக் மாதிரி நீட்டாமல் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சூப்பராக சீன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போச்சு, ஃப்ளோவாக போச்சு. ஒரு ஃப்ளோவில் ரொம்ப நல்லா இருந்து நாளைக்கும் இதையே கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். ஓகே, நீங்களும் அதே ஹாப்பினஸோடு உங்கள் வேலைகளெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி டே, பிளாஸ்டிங் டே, ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. பை பை, டேக் கேர்.